நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத் மாநிலம் சோட்டிலா நகரில் உள்ள மேல்நிலை பள்ளியில் படித்து வந்த 16 வயதான தலித் சமூகத்தை சேர்ந்த சிறுமி கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தனது விடுதி அறையில் கையை பிளேடால் அறுத்து கொண்டு மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதை கண்டு அவரது தோழி விடுதி அதிகாரிகளிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் சிறுமியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவத்தை அறிந்த சிறுமியின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கும் வந்தனர். அங்கு சிறுமியிடம் நடந்தவற்றை குறித்து கேட்டபோது பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. அதாவது சிறுமி விடுதியில் தங்கியிருந்த கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே பள்ளி தலைமை ஆசிரியரான பதுக் பாட்டி 2 பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் என்றும், ராஜ்கோட் போலீசாரின் தகவலின்படி கடந்த வருடம் டிசம்பர் 22 அன்று தலைமை ஆசிரியரான பதுக் பாட்டி பாதிக்கப்பட்ட சிறுமியை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வருமாறு ஹாஸ்டல் பெண் வார்டனிடம் கூறியுள்ளார். பின்னர் சிறுமி அங்கு வந்ததுமே வார்டனை வெளியே அனுப்பிவிட்டு அலுவலகத்தில் இருந்த சோபாவில் சிறுமியை வலுக்கட்டாயமாக தள்ளி பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் சம்பவத்தை வெளியே சொன்னால் ஆபாச படங்களை வெளியே லீக் செய்து விடுவேன் எனவும் சிறுமியை மிரட்டியும் உள்ளார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 10 அதே போல சிறுமியை வரவழைத்து மீண்டும் மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளார். தலைமை ஆசிரியரின் கொடுமையை தாங்க முடியாத அந்த சிறுமி விடுதி அறையில் தனிமையில் இருக்கும்போது தனது இடது கை மணிக்கட்டை பிளேடால் அறுத்து கொண்டார். சில நிமிடங்களிலேயே சுயநினைவை இழந்த அந்த சிறுமியை சக தோழிகள் வந்து பார்த்து பிறகுதான் ஹாஸ்டல் நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் பெற்றோருக்கு தெரிந்த பின்னர் தான் தலித் அமைப்பினர் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு போலீசார் பதுக் பாட்டி மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியின் மருத்துவ ஆதாரங்கள் வந்த பின்னர் தான் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.